Hi viewers, welcome to Jacob's Kitchen. இன்னைக்கு நம்ம ஜேக்கப்ஸ் கிச்சனுக்காக சென்னையுடைய புறநகர் பகுதியான புழல் பக்கத்தில் பழைய ஏரோட்ராம் அதுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு பழைய காலத்து பில்டிங் மேலே நின்று ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மேலே நின்று ஒரு சங்ககால சூப் அதாவது ரொம்ப பழைய காலத்து சூப் ஒன்று நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் என்னென்னா பெரண்டை வேப்ப இலை சூப். வேப்ப இலைக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அது வந்து நச்சுத்தன்மை வந்து முறிக்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு ஹர்ப். அதையும் நம்ம சமையலெல்லாம் யாருமே ரொம்ப ரேர் வெரி ரேராக தான் யூஸ் பண்ணுறோம். மிஞ்சி மிஞ்சி போனால் வேப்பம்பூ ரசம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது மட்டும்தான் செஞ்சு சாப்பிட்றாங்க, அதுவும் கிராமங்களில் தான். பட் நம்ம இன்றைக்கி இந்த ஜேகப்ஸ் கிச்சன் மூலமாக எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா, இப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய உடம்புல இருக்கிற பேட் ஃப்ளூயிட் அதாவது டாக்ஸிக் ஃப்ளூயிட்லாம் வந்து ஈஸியாக வெளியேறும். இந்த சூப் வந்து ஒரு 250 ml குடிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும், அதுவும் வாரத்துக்கு ஒரு தடவை. ஓகே, இவ்வளோ தூரம் பில்டப் கொடுத்தாச்சு. ஜேகப்ஸ் கிச்சனில் இந்த சூப்பை நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக வாழுங்க. வாங்க, அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரைட், இப்போ நம்ம அந்த பிரண்டை வேப்ப இலை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிரண்டை வேப்ப இலை சூப் செய்ய தேவையான பொருட்கள்: பிரண்டை 100 g, வேப்பிலை 2 கொத்து, பட்டை 2, சோம்பு 1 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/2 தேக்கரண்டி, மிளகுத்தூள் 2 தேக்கரண்டி, மல்லித்தூள் 3 மேஜைக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 2 தேக்கரண்டி, கருவேப்பிலை 1 கொத்து, எண்ணெய் 2 மேஜைக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேலு 2 பட்டை போடுறோம். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன் பிரண்டைன்றது இதுதான். இப்போ இந்த பிரண்டை என்ன பண்ணுறோன்னா, நாரெல்லாம் கொஞ்சம் எடுக்கணும். நீங்கள் இப்போ நீங்கள் கையால் கட் பண்ணி எப்படி ஒரு முருங்கைக்காய்க்கு நீங்கள் எடுப்பீங்களே அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கழுவிட்டு அதில் போட போகிறோம். பிரண்டைன்றது வந்து ஒரு கொடின்னு சொன்னேன், இது வந்து அவ்வளோ ஈஸியாக சாஃப்டாக வேகாது. உங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்தால் கூட ரொம்ப இதாக தெரியும். ஆல்ரைட், இப்போது இந்த ஆயிலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். நம்ம போட்டிருந்த பட்டை இந்த கருவேப்பிலை எல்லாமே டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த சோம்பும் சேர்ந்து அப்போ தான் வந்து இந்த சூப்புக்கு வந்து ஒரு கஷாயம் மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அது கூட மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம். மல்லித்தூளையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம போட்டிருந்த அந்த சோம்பு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்ந்து நல்லா இது கொதித்து கொஞ்சம் அந்த தண்ணி வந்து குறுகணும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அதுக்குள்ளே நம்ம பிரண்டையை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பறித்து வச்சிருந்த பிரண்டையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிரண்டை என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கொதிச்சிட்ருக்கிற இந்த சூப்பில் போட போகிறோம்.
ஓகே, இது நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த கோச்சிட்டு இருக்கிற சூப்பில் போட்டுறோம். பொதுவாகவே பிரண்டையெல்லாம் இந்த மாதிரி பழைய காலத்து பில்டிங் அல்லது வந்து சில தோட்டம் வயல் இப்படிலாம் இருக்கிறதுனால நிறைய பூச்சி பொட்டெல்லாம் ஏறி இருக்கும், அதனால் நல்லா வாஷ் பண்ணணும் நீங்கள், அதை மறந்துடாதீங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு ரெண்டு கொத்து வேப்பையிலையை நல்லா கழுவிட்டு அது இதில் சேர்க்குறோம். வேப்பையில வந்து கொழுந்தாகவும் இருக்கலாம் அல்லது கொஞ்சம் முத்தினதாகவும் கூட இருக்கலாம். எப்படிப்பட்ட வேப்பிலை கிடைச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கொழுந்து வேப்பிலை தான் போடணும்னு சொல்லிட்டு சீசனுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. நமக்கு தேவையானது வந்து அந்த வேப்பிலையிலேருந்து இறங்குற அந்த சாறு மட்டும்தான், அந்த எசன்ஸ் மட்டும்தான். கொஞ்சம் கசப்படிக்கும் பட் இருந்தாலும் கூட இதை நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ரைட், இப்போ வந்து நம்ம போட்டதெல்லாம் போட்டாச்சு. இதில் மிச்சமான விஷயங்கள் என்னென்னா மஞ்சள் தூளும் உப்பு மட்டும்தான். மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறோம், அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ரைட், இந்த சூப் நல்லா வேகட்டும், இந்த பிரண்டை வந்து அந்த ரசம் வெளியே வர வரைக்கும் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமேலு என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்ம கையில் இடித்து வச்சுருக்கிற மிளகு பொடி இருக்குது, அதை மட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். சால்ட்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே, ஒரு 20 மினிட்ஸ் பக்கத்தில் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம போட்டிருந்த பிரண்டையும் இந்த வேப்பிலையெல்லாம் நல்லா இறங்கி இந்த ரசம் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா காரத்துக்காக இடித்து வச்சுருக்கிற மிளகு தூளை ஆட் பண்ணுறோம். ஒரு 2 டீஸ்பூன் பக்கத்தில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிற வேண்டிதான். இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருந்த இந்த பிரண்டை வேப்பிலை சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சூப்பை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கட்டாயமாக கொஞ்சோண்டு கசப்பு இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்ன்றனால இது நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஒருவேளை கசப்பு பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க, பட் இருந்தாலும் இந்த ஹெல்த்தியான சூப் உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறவங்க, இதில் தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால் வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் கூடையோ அல்லது அப்படியே நீங்கள் கூட சாப்பிட்லாம். வர ஜேக்கப்ஸ் கிச்சனில் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம். அதுவரை லோக்கல் கிச்சன்.